அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பற்றினது. நாங்கள் எப்பொழுதும் வழக்கமாக போகிற இதுதான். இப்போ தான் வீட்டை விட்டு புறப்பட்டுருக்கோம். பாருங்கள், அழகான ஸ்ட்ரீட்டு. சின்ன ஸ்ட்ரீட்டாக இருந்தாலும் ஒரு டூ லேன்ஸு வே இருக்கும். அருமையாக ஸ்பேசிங் எல்லாம் இருக்கும். போயிட்டுருக்கோம். அதேமாதிரி இங்கே போகிற வழியிலே ஒரு அருமையான அல் அஹ்லி கிளப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் உண்டு. இங்கே அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளப்புங்க. அதை நீங்கள் இப்போ வரும்போது கூட வழியில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ வரப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எத்தாப்பில் வருது பாருங்கள். அதுதான் இந்த அல் அஹ்லி கிளப்பு, ஃபுட்பால் கிளப்பு. அருமையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க, திரும்பவும் வாக்கிங் ஸ்ட்ரீட் போன பிறகு பேசலாம். ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் பப்ளிக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங் எல்லாமே பண்ணலாம். இடையில் உட்கார்றதுக்கு சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள். அதேமாதிரி இந்த வாக்கிங் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு டைல்ஸ், குஷன் மாதிரி ஒரு டைல்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸ்பெஷலாக வாக்கிங்காகவே இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு இடங்க. இப்போ இதில் வாக் பண்ணும்போது ஒரு அந்த அலுப்பே தெரியாது. சில பேரெல்லாம் இது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் வரும். ஆனால் சில பேரெல்லாம் 2 ரவுண்டு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க, 3 ரவுண்டு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஆனால் 1 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்த பிறகாவது ஒவ்வொருத்தரும் டெய்லி வாக்கிங் போங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். வாக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணுங்கள் டெய்லி. உங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்ங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டிகள்லாம் கிராஸ் பண்ணுறதுக்காக அழகாக அவங்க மார்க்கிங்லாம் போட்டு வண்டி ஸ்லோ பண்ணி பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு வழி விட்டுட்டு தான் காருங்கள்லாம் கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, மார்க்கிங்ஸு, ஏன்னா கார்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த கிராசிங் தான், பெடஸ்ட்ரியன் கிராசிங் தான். நிறைய பேர் இப்போ ஆர்வமாக வாக்கிங் பண்ணுறாங்க டெய்லி. ஒரு காலத்தில் ஒபிசிட்டி ப்ராப்ளம் பெரிய இஷ்யூவாக இருந்தது சவுதியில். இப்போ வந்து நிறைய பேர் வாக்கிங் பண்ண ஆரம்பித்து ஹெல்த் அவேர்னஸ்லாம் வந்ததுனால ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஒபிசிட்டி எல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. நல்லா பண்ணுறாங்க எல்லோருமே. பார்த்திங்கன்னா மக்கள் தப்பில் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எக்ஸசைஸ் பெடலிங், டெல்லிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. அதை பண்ணுறவங்களும் இருப்பாங்க, ஸ்ட்ரெச் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, உட்கார்றதுக்கு ரெஸ்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னா வைப்பாங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, சில பேர்லாம் இங்கே தண்ணி பாட்டில் கிரேட்டை வாங்கி வச்சு ஃப்ரீயாக தானம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில பேர்லாம் கொண்டாந்து தண்ணி பாட்டில் பாக்ஸோடு வச்சுட்டு போயிடுவாங்க, எடுத்து வாக்கிங் பண்ணுறவங்க குடிக்கலான்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கான அழகான ட்ரை சைக்கிள், ஃபோர் வீலர் சைக்கிள், சின்ன சைக்கிள்ஸு எல்லாமே இருக்கும். இப்போ நான் ட்ரைவ் த்ரூவை உங்களுக்கு முடிக்கும் போது காமிக்கலான்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.
கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க, கீழே பெல் பட்டன் அழுத்துங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் தங்களை வந்து சேரும், நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், தாங்களும் என்ஜாய் பண்ண முடியும், நாங்களும் பதிவுகளை போட முடியும். தொடர்ந்து தங்களுடைய ஆதரவுகளை தாங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.